அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்த்தை காலி செய்யும் கொய்த்திகள் வெளிநாடுகளில் வாங்கி குவிக்கப்படும் சொத்துக்கள் கோய்த் தூதரகம் வெளியிட்ட முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து சுகாதார அமைச்சகத்தின் அதிரடி நடவடிக்கை ஏழு மருத்துவமனை மற்றும் நாற்பத்தி மூணு சுகாதார மையங்கள் போடப்படும் ஸ்பெஷல் தடுப்பூசிகள் அடுத்து கொய்த் பால்டென்களை கொண்டு சென்றால் அதிரடி நடவடிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்திகளுக்குத்தில் மட்டும் வீடுகள் இல்லைங்க வெளிநாடுகளிலும் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கி குவித்து வருகிறார்கள் ஸ்பெயினில் உள்ள கொய்த் எம்பிசி வெளியிட்ட தகவல் படி பார்த்தோம்னா ஜிசிசி நாடுகளிலே கொய்த் தான் முதலிடத்தில் உள்ளது அதாவது சவுதி கத்தார் துபாய் ஆகிய நாடுகளை சேர்த்த குடிமைகளை விட கொய்தி குடிமக்கள் தான் ஸ்பெயினில் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கியுள்ளதாக கொய்டெம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ்கள் யூரோப் நாடுகளில் வாங்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது நாளைக்கு கோயத்தில் பெட்ரோல் இல்லைனா உடனே யூரோப் நாடுகளுக்கு கிளம்பிடுவாங்க போல போல் எல்லா கொய்திகளும் நாம் எவ்வளோ தான் கோயிலில் கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் நம்ம ஊரில் ஒரு சின்னதாக வீடு கட்ட முடியல ஆனால் கொய்திகளுக்கு அப்படி கிடையாதுங்க வீட்டில் சும்மா இருந்தாலே கூட பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் கரெக்டாக பணத்தை போடுறது கோய்த்து ஒவ்வொரு கொய்திகளும் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ராஜ வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அடுத்த தகவல் கோயத்தில் கோடைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கப்பட உள்ளதால் கோயத்தில் உள்ள அனைத்து கவர்னர்களிலும் உள்ள நாற்பத்தி மூணு தடுப்பு சுகாதார மையங்கள் மற்றும் ஏழு மருத்துவர்கள் மூலம் குளிர்கால நோய் தடுப்பு மருந்துகளை வழங்கப்பட உள்ளதாக ஆஃப் ஹெல்த் அறிவித்துள்ளது இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வதால் குளிர்காலத்தில் பரவும் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் பார்ப்போம் கோய்த்துடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ஒன்றரை கிலோகிராம் பியூர் ஹெராயின் கடத்தலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ உள்துறை அமைச்சகம் தனது அபிஷியல் எக்ஸ்தலத்தில் இந்த வீடியோவை ஷேர் செய்துள்ளது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் பாத்தீங்கன்னா ஏசியா நாடுகளிலிருந்து ஏர்கார்கோ வழியாக கோய்த்திற்குள் கொண்டு வரப்பட்டதாக நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது மேலும் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் யாருக்கு வந்ததோ அந்த நபரையும் பிடித்து விசாரித்து வருகிறது உள்துறை அமைச்சகம் எவ்வளவுதான் உள்துறை அமைச்சகம் கடுமையான தண்டனைகள் வழங்கினாலும் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து கோய்த்து நடந்துதான் இருக்கு வேதனை அளிப்பதாக இருக்குது அதுபோல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசு சபா அவர்கள் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்துள்ளார்கள் யாராவது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சாரா வியாபாரம் செய்வதைக் கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் என்ற நம்பருக்கும் புகார் அளிக்கலாம் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பொதுமக்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை வைத்துள்ளார்கள் அடுத்த தகவல் பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது கோய்த் ரேஷன்ல கொடுக்கும் அரிசி சர்க்கரை பால் பவுடர் சிக்கன் இவைகள் வந்து கொய்த்திகளுக்கு மட்டும் தராங்களா இல்லை நமக்கும் சேர்த்து வந்து தராங்களா அதாவது வீட்டு பெண் ஹவுஸ் டிரைவர் எல்லாத்துக்கும் சேர்த்து தராங்களா கேட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா கோயத்துல கொடுக்கப்படும் ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஒரு வீட்டுல பாபா மாமா ரெண்டு பசங்க ஒரு டிரைவர் ஒரு கத்தாமா ஒரு தப்பாக்கு இருந்தால் ஏழு பேருக்கும் தான் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது அது போல ரேஷன் பொருட்களான மில்க் பவுடர் பால்டீனை கோயிலிருந்து நமது சொந்த நாடுகளுக்கு கொண்டு சென்றால் ஏர்போர்ட்ல பிரச்சனை வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோயித்து மட்டும் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற ரேஷன் பொருட்களையும் நம்ம மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் பின்பற்றுகிறது அதே போல் தான் கோய்த்தில் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் கோய்த்துக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர கோய்த்துக்கு வெளியே கொண்டு செல்ல நோ பர்மிஷன் அதையும் மீறி கொண்டு போய் பெரிய ஆஃபீஸர்கிட்ட மாட்டின அவ்வளோதாங்க வாஜித் முஷ்கிலை அடுத்து வாங்க ஃப்ளைட்வுட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தயிர ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு சென்னை இருபத்தி நாலு தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் கொச்சின் பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு டு மதுரை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் உருதிநாற்ப இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது உருதுனார் உருதிநாற்பு இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தின எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பிளாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆக உள்ளது இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமஸ் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்